সঙ্গে পড়বে না। হ্যাপি বার্থডে, হ্যাপি বার্থডে, হ্যাপি বার্থডে। ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த விஎன் ஆப் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து கெயின் மாஸ்டர் மாதிரி வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே ஸோ வராது. ஸோ உங்களுக்கு வந்து 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த பிளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ டைரெக்டாகவே வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோ அண்ட் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு பாக்ஸாக வந்து மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் வந்து எல்லோ கலர் அவுட்லைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவில் எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து வால்யூமை மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோவில் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே 1 seconds இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ வச்சுட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 1 seconds வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோவுமே கரெக்டாக 1 seconds வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோவை. இப்போ நான் வந்து ஓவராலாக எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து 1 seconds வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோக்குமே 1 seconds ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். ஸோ அந்த இமேஜை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த டிஃபால்ட்டாக ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் வந்து நல்லா தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுடைய 2 fingers வச்சு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் வந்து இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்த ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ லிரிக்ஸுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் அவுட்ன்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்பின் அவுட்ன்ற எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் கிளிக்ன்றதை கிளிக் பண்ணாதீங்க. இங்கே சிங்கிள் டிக்காக இருக்கக்கூடிய இந்த டிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்பின் அவுட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோ விட்டுட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஸ்பின் அவுட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவரால் ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஃபோட்டோ விட்டுட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக்குன்ற பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே இப்போ மூவ் பண்ணி 1 by 1 வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் 02 இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ வந்து எந்த ஃபோட்டோக்கு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்குமோ ஸோ அந்த ஃபோட்டோ மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் அவுட் 02 இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கரெக்டாக ஓவராலாக ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டு நாம சொன்ன மாதிரி தெரியல, கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பேஞ்ச் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க்குமே இருக்குது, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்னு வந்து நான் கொடுத்துருப்பேன், ஸோ நீங்கள் அந்த மெட்டீரியல் உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஞ்ச் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த இமேஜுக்கு எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ டு எண்டுன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்குமே இந்த இமேஜ் வந்து ட்ராக் ஆகிடும். ஸோ ட்ராக் ஆனதுக்கப்புறம் பேக் வந்து அகைன் ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அங்கே டைம் லைனே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பர்த்டே பிஎன்ஜி டெக்ஸ்ட் இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்த்டே பேஞ்ச் டெக்ஸ் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த இமேஜுக்கு எண்டில் இருக்கக்கூடியதை இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்குமே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் மூவ் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவில் கை வச்சு நல்லா ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சாங்கோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், ஸோ டவுன்லோட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ ஓவராலாக ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்பர்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரெசல்யூஷன் வேணும்னு கேட்கும், ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஃப்எஸ் 30 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த பிட்ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் சேவ் டு ஆல்பம்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்பர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் டில் தென் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பை.